மார்க்கண்டேயன் சீதா, ஜூலை 5 இன்றைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னா, சீதாவும் மார்க்கண்டேயனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது மாதிரி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறதையும் நான் மறந்துட்டேன். நான் எப்படி சீதா மறந்தேன், எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண பார்த்துட்டேன். என் பேர குழந்தைங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, ஒருவேளை நான் அந்த வீட்டை இடிச்சிருந்தா இன்னும் அவங்க எல்லோரும் இனி என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு மார்க்கண்டேயன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணதில் எந்த வித தப்பும் கிடையாது, அவனுங்க நம்மளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் கற்பித்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, என்ன சீதா இப்படி சொல்கிற, என் பேர பிள்ளைகளை எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன, அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, அந்த குட்டி குழந்தைங்க ரெண்டு பேரும், அதாவது உமாவோட குழந்தையும் அந்த மலரோட குழந்தைக்கும் என்னை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, யார் சொல்லியிருப்பா, விஜய் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, என் பேர குழந்தைங்க என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க, இனிமே தான் என் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க, ராஜாவோட பையன் சமயத்து முறை உட்காந்துருக்கான். அப்போ ராஜா கடந்து திட்டிகிட்டு இருக்காரு, இங்கே பாருடா எவ்வளோ தைரியம் இருந்தால் தாத்தா அப்படின்னு போய் ஒட்டிப்பா அப்படின்னு. அதுக்கு விஜய் சொல்கிறான், இங்கே பாருப்பா, இன்றைக்கி நாங்கள் போனதுனால தான் வீடே தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அந்த வீட்டை இன்றைக்கி தரமட்டம் ஆகிட்டு போயிருப்பாரப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, எப்படி ஆக்க முடியும், அந்த வீடு ஏன் வீடுடா அப்படின்னு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு, எல்லாமே தாத்தா கிட்டேருந்து நீ ஏமாற்றி பிடுங்கின பண்ணோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜா சமய கோவப்பட்டு, இங்கே பாரு உன் தாத்தா கூடயே போட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் தேவையில்லாமல் பிள்ளையை பேசுகிறீங்க, இவனை வந்து நம்மளுக்கு எதிராக திருப்பிவிட பார்க்குறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதியோட பசங்களை காமிக்கிறாங்க, அவங்களும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னா தாத்தா தான் வந்து பெஸ்ட்டு, தாத்தாவை ஏமாற்றி நீ வந்து காசையெல்லாம் பிடிங்கிட்ட அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு 7 வருஷமாக நீ படிக்க வச்சது யாரடி அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாரு தாத்தாவோட சொத்தை வச்சு தான் நீ படிக்க வச்ச, இது மாதிரி ஆத்தாவோட நகையை வச்சு தான் நீ என்னை வந்து படிக்க வச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரேவதி செமையாக காண்டாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவியையும் உமாவையும் காமிக்கிறாங்க, ரவி உமாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் வந்து தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை நாளைக்கு பிறகு ஏன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான், என் அப்பாவையே கொண்டுட்டு எவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த சின்ன குழந்தை வந்து தாத்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை தாத்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே ரவி தான். ரவி தான் தாத்தாவை பற்றின நல்ல குணம் எல்லாமே சொல்லி வளர்த்துருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை காமிக்கிறாங்க, யாருன்னா மலர். மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு நீ அப்பாவுக்கு அம்மாவோட பேரை வந்து குழந்தைக்கு வச்ச அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு சங்கடத்தில் தான் நான் அப்படி பேர் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி யோசிக்கிறாரு, என்னென்னா இது மாதிரி மாமாவை போய் பார்க்கவே இல்லை, அவர் தான் எனக்கு ஹோட்டலெல்லாம் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எபிசோட் வேறு லெவலில் இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.